வரலாறு படைத்த போர் வீரன் புனித இன்னாசியா. 1491 பிறந்து 1556 இறந்து 65 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த இனிகோ 500 ஆண்டுகளுக்கு மேலாய் மானுட இதயத்தில் உறைந்திருப்பது மனிதராக அல்ல, இந்த ஒட்டுமொத்த மானுடத்தை இறைப்பதம் சேர்த்த புனிதராக. லோயோலா கோட்டையில் பிறந்தாய், எங்கள் மனக்கோட்டையில் உறைந்தாய், மன்றேசா குகையில் தவம் செய்தாய், எங்கள் மனக்குகையில் மாற்றத்தை கொணர்ந்தாய், பாம்புலுனா கோட்டையை பாதுகாக்க நீ நினைக்கையிலே படைத்தவன் உன்னை பாரினை காக்க அழைத்ததென்ன, குண்டடிபட்டு குருதி சிந்து கிடக்கையிலே குறுகிய உன் உள்ளத்தை இறைவாத்தை ஊடுருவியதென்ன, கால் உடைந்த நிலையிலும் கட்டளகு கேட்டதென்ன, படைத்தவன் குரலை தட்டி கழிக்க நீ நினைக்கையிலே பரம்பொருள் நீயே என சரணடைந்ததென்ன, காதலிக்காக இழக்க துணிந்த நீ கடவுளுக்காக இழக்க துணிந்ததென்ன, உலக நாட்டங்களையே நாடி துடிப்பாக கொண்ட நீ பற்றற்ற பரம்பொருளோடு இணைத்துக் கொண்டதென்ன, அகிலத்தை ஆள நினைத்த நீ ஆண்டவரின் அதிமிக மகிமைக்காக உழைத்ததென்ன, பட்டாடை உடுத்தி பார்ப்புகள் போற்றிய நீ சாக்குடை உடுத்தி சாமானியனானதென்ன, புகழின் உச்சியில் பறக்க நினைத்த நீ புனிதர்களின் பட்டியில் இடம் பிடித்ததென்ன, போரிலே ஆரவாரம் விட்ட நீ ஆன்மீக பயிற்சிகளை அமைதியாய் எழுதியதென்ன, வரலாற்றை புரட்டி போட்ட இயேசுவின் வாழ்வியல் நெறிகளை சிக்கன பற்றி கொண்டதென்ன, அரசனாக வாழ நினைத்த நீ ஆண்டவனின் அடியவனாக வாழ்ந்ததென்ன, அகிலும் முழுதும் அன்பு தீ பற்றி எறிய செய்ததென்ன, மனிதர் படைப்பின் நோக்கம் படைத்தவனை போற்றி ஆன்ம ஈரேற்றம் அடைவது என்றாய், தாராள மனதை பெற்று தேர்ந்து தெளிந்து இன்னும் அதிகமாக இறைப்புகள் சேர்த்து சிலுவை சுமக்கும் இயேசுவோடு சிலுவை சுமக்க வரம் வேண்டி நிந்தை அவமானங்களை ஏற்றுக்கொண்டு மூவகை தாழ்ச்சியில் மூழ்கி இரு விருது கொடிகளில் கிறிஸ்துவின் விருது கொடியை காத்து எங்கும் எதிலும் இறைவனை கண்டுகொண்ட புனிதரே இன்னாசியாரே, உன் திருநாமம் வாழ்க.